வணக்கம், நான் வந்து தினேஷ் கனகரத்னம் பேசுகிறேன். எல்லோரும் என்ன ஏடிகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு என்ன தெரியும். தமிழ் சினிமாவில் வந்து ஒரு இலங்கை தமிழனா, ஒரு இலங்கையிலே பிறந்து இலங்கையிலே வளர்ந்து ஒரு இலங்கை தமிழனா என்னுடைய நாடை ரெப்ரசன்ட் பண்ணி, என்னுடைய தமிழ் மக்களை, என்னுடைய சகோதர மொழியை சேர்ந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி நான் வந்து ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் தமிழ் சினிமாவில். ஏஆர் ரமான் சார், விஜயாண்டி சார், டிமான் சார், அதுக்கப்புறம் நிறையா மற்ற கலைஞர்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் எந்த விஷயத்துக்காக நான் இப்போ பேச போகிறேன்னா, இலங்கையில் நடந்திருக்க மிகப்பெரிய சீரழிவு, மிகப்பெரிய ஒரு அவமானம் எங்கள் நாட்டுக்கு. ஒரே நாளில் எட்டு இடத்துல பாம்ப் பிளாஸ்ட், அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு பாம்ப் பிளாஸ்ட். இது யார் பண்ணுற, எது பண்ணுறன்னு தெரில. என்னுடைய எல்லா இலங்கை தமிழர்கள், கிறிஸ்தவர்கள், எல்லா மதத்தையும் சேர்ந்த, மற்ற மதத்தை சேர்ந்த, ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில், அவங்க எல்லா மதத்தையும் சேர்ந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி நான் வந்து இது வந்து நான் இந்த இன்டர்வியூ வந்து பண்ணுறேன். இந்த மே 16 இல்லைனா மே 11 வந்துச்சுன்னு சொன்னால் யுத்தம் நின்று 10 வருஷம் ஆச்சு. அது முடியறதுக்குள்ளே இப்படி ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சோதனை. இது யார் பண்ணாங்க, எவர் பண்ணாங்கன்னு தெரில. பட் பொலிட்டிக்கல் வாய்ஸ் வந்து இப்போது டெஃபினட்டாக கவர்மெண்ட் வந்து இதுக்கான முடிவுகள் எடுத்திருக்காங்க. தே ஹவ் டேக்கன் சம் ஆக்ஷன்ஸ், சில ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு மதத்தை சேர்ந்த மனிதர்கள் இல்லை, பல மதத்தை சேர்ந்த மனிதர்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன தான் சர்ச்சில் மட்டும் வைக்கல, ஹோட்டல்ஸில் வச்சுருக்காங்க, பொது இடத்துல வச்சுருக்காங்க, நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இது எடுக்கலன்னு சொன்னால் இதோட ஒரு கேவலம் வேறு எதுவுமே இல்லை. நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூடி மறைக்கிறத விட்டுட்டு, இது யார் என்ன பண்ணாங்க, எந்த அமைப்பு பண்ணாங்க, இல்லை யார் பண்ணாங்கிறது ஒரு டிசிஷன் எடுத்து இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். தயவுசெய்து அப்பாவி மக்கள் மேலே பழிய போட்டு இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாத வரைக்கும் நல்லது, அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது 32 வருஷம் போதும். சாதாரண ரோட்டில் நடக்கிற தமிழ் மக்களையோ இல்லை யாரையாச்சும் பிடிச்சி தமிழ் பேசுகிற முறையை பிடிச்சி, நீ இந்த இயக்கத்தை சேர்ந்தவன், அந்த இயக்கத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு ஜெயிலில் போட்ட காலம் போதும். இப்போ உண்மையிலே இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு ஒரு நிறைவு கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில பேர் வந்து சில மதத்துடைய தீவிரவாத செயல்னு சொல்கிறாங்க, அப்படியே இருந்தாலும் கூட அந்த மதம் தப்பான மதமாக இருக்க முடியாது. சில நபர்களால வேண்டி அந்த மதம் தப்பாகவும் ஆகக்கூடாது. ஸோ ஐ ஹோப் that they will take a decision. இது நாடுன்றல மனிதர்கள் எல்லோரும், எல்லா ஊர்லேயும் கஷ்டங்கள் இருக்குது, எல்லா நாட்டிலையும் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இது வந்து பெரிய ஒரு சீரழிவு. இத்தனை நாளைக்கு பிறகு ஒரு நல்ல நாள், அதுவும் அதாவது ஈஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவர்கள் ரொம்ப பிரபலமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அன்னைக்கு இந்த மாதிரி கொண்டு போயிட்டு கோவில் பண்டிகைகளை கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு சீரழிவு பண்ணுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய துரோகம். மனித இனத்துக்கே அது பெரிய ஒரு அவமானம். அது ஸ்ரீலங்கா வந்து டெஃபினட்டாக அதோடைய டூரிசம், அந்த நாட்டுடைய அழகு எல்லாத்துக்குமே பேர் போன ஒரு நாடு. நமக்கு வந்து வெளி மீடியாவில் வந்து அது பிரதிபலிக்கிற விதம் வேறே மாதிரி இருந்தாலும் கூட, அங்கே வசிக்கிற சில மக்கள் வந்து ரொம்ப தன்மையானவங்க, நல்ல மனிதர்கள் இருக்காங்க. அது எந்த ரைஸ், அவங்க இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், முஸ்லீமர்களாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், சில நபர்களை மட்டும் வச்சு நம்ம வந்து அதை எடை போட முடியாது. நான் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஊர், நல்ல மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இனிமேல் டூரிசம்க்கு வந்து நிச்சயமாக இடம் கிடைக்காது. ஏன்னா டூரிசம் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ஒரு பிஸ்னஸை வந்து முத இடமாக கொண்டு ஒர்க் பண்ணுற இந்த நாடு வந்து இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 10 இயர்ஸாக வந்து இந்த வார்லாம் இல்லாமல் வந்து மறுபடியும் வந்து ஒரு அளவு மக்கள் திரண்டு வரப்போக இருந்தாங்க. இப்போ அது மொத்தமாக போகும் போது அது என்னென்னா எதுவுமே இருக்காது, யாருமே வரமாட்டாங்க. எப்படியுமே ஒரு நாடு வந்து இந்த சீரழிவு சந்திக்குதுன்னா 8 இடத்துல வெடிச்சிருக்கு. இப்போ இந்த இப்போ புது நியூஸ் வந்திருக்கு, இன்னொரு இடத்துல வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி அதே இடத்துல வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப பாரமாக இருக்குது. நிச்சயமாக பாதிக்கும், நிச்சயமாக டூரிசம் வந்து இனிமேல் ஸ்ரீலங்காவுக்கு வந்து அது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்காது. நம்மளே இப்போது பயப்படுறோம், அங்கே இருக்கிறவங்களே வந்து பயப்படுறாங்க, வாழ்கிற சமுதாயம், அங்கே இருக்கிற சாதாரண குடிவாழ் மக்களே வந்து பயப்படுற போது வெளியூர்லேருந்து இப்படி வருவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் யாருமே வரமாட்டாங்க. ஆக்சுவலி யாருமே வரக்கூடாது, உண்மையிலே வராதிங்க உண்மையிலேயே. ஏன்னா யார் என் லைஃபுக்கு வந்து உத்தரவாதம் இல்லை, யார் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறாங்க ஒன்றும் புரிய மாட்டேன்ட்டு. பட் அது டெஃபினட்டாக அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, பெரிய ஒரு ட்ராபேக். இது இலங்கை தமிழ்னா மறுபடியும் ஜீரோவுக்கு போயிட்டோம், அவ்வளோதான்.
எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா எனக்கு கண் கலங்கிறத விட எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப அவமானமாக, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஒரு மதம் சாற்றப்பட்டு இந்த ஊரில், எங்கள் ஊரில் இவ்வளோ சீரழிவு, இவ்வளோ தமிழர்கள் இறந்த பிறகு இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் திருப்பி 10 வருஷம் கழித்து மக்கள்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு நடமாடுற இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணது வந்து ரொம்ப ஸ்ரீலங்கானான்ற தேவையில்லை, ஸ்ரீலங்கன் தமிழ்னு இல்லை, ஒரு மனிதனாக. ஏன் உங்களுக்கே வந்து நீங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளோ மன வருத்தம் இருக்கும்போது, உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது நிச்சயமாக எனக்கும் அது கஷ்டம் இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா அப்பாலாம் இன்னும் ஸ்ரீலங்காவில் தான் இருக்காங்க, எங்கள் சொந்தக்காரங்க ஸ்ரீலங்காவில் தான் இருக்காங்க, நாங்களும் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கோம், எல்லோரும் ஸ்ரீலங்காவில் இருக்கோம். வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குது சில பேருக்கு. நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைமில் இருந்து இதே பழகிருச்சு. இந்த பாம்பு சத்தம் அந்த மாதிரி கேட்குறது, இந்த மாதிரி பிரச்சனை, வெட்டு குத்து, உயிர் போகிறது, ஸ்கூல் வேன் வெடிக்கிறது, பஸ் வெடிக்கிறது மாதிரி பார்த்து பார்த்து உடம்புல ஊறி போச்சு. இப்போ கொஞ்ச நாளாக வந்து இது இல்லாமல் இருந்து திருப்பி தொடங்கும் ரொம்ப ஆத்திரமாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் சாதாரணமாக என்னுடைய சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி விஷயம்லாம் ஷேர் பண்ண மாட்டேன், பட் எனக்கே அறியாமல் நான் ஷேர் பண்ணிட்டேன். நானே எனக்கு அறியாமல் நான் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுறேன் இதை பற்றி. ஏன்னா இது வந்து எந்த விதமான ஒரு நோக்கம் எனக்கும் கிடையாது. எனக்கு என்ன ஒரு நோக்கம்னா, எங்களுடைய நாட்டில் வந்து இந்த மாதிரி நடக்கிறது சில பேருக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அது வந்து ரொம்ப தப்பு, அது ரொம்ப அப்படி இருக்கக்கூடாது. எங்கள் ஊர்லேயே வந்து நான் சொல்கிறேன், சில பேர் இப்போது பிரச்சனை நடந்திருக்கு, இதுலேயும் வெறும் இனப்பிரிவு, இவங்களுக்கு இப்படி தான் பண்ணணும், உங்களுக்கு அப்படி தான் பண்ணணும், அப்படி ஏன் நினைக்கிறாங்கன்னு தெரில. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு தெரில. சில பேர் வந்து உண்மையிலேயே வந்து வருத்தப்படுறாங்க. இந்த டைமில் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, எங்கள் ஊரில் வந்து எந்த ஒரு மதப்பிரிவும் இல்லாமல், எந்த ஒரு இனப்பிரிவும் இல்லாமல், எந்த ஒரு மொழிப்பிரிவும் இல்லாமல் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உங்களால் பண்ண முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள், உங்களால் பண்ண முடிஞ்சது பண்ணுங்கள், பண்ண முடியாட்டி பரவாயில்ல, அதை பற்றி தப்பாக பேசாமல், இவன் தான் பண்ணியிருப்பான், இந்த மதம் தான் பண்ணியிருப்பான், இவன் தான் பண்ணியிருப்பான், இந்த பாலிட்டிஷியன் தான் பண்ணியிருப்பான், அந்த பாலிட்டிஷியன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு இல்லாமல், இப்போ என்ன உதவி பண்ண முடியும், இதுக்கப்புறம் வெடிக்க போகிற பாம்சகம் வந்து எப்படி உங்களை காப்பாற்றிய முடியும், அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். வெளியில் எங்கேயும் போகாதீங்க, எந்த இடத்துக்கும் போயிட்டு சுத்தாதீங்க, தயவுசெய்து இதை வந்து அலட்சியமாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கங்க. எங்கேயாச்சும் உதவி தேவைப்பட்டால் போய் நில்லுங்க, பண்ணுங்கள். ஆனால் ஒரு கான்ஷியஸோடு பண்ணுங்கள், ஒரு பார்த்து அவ்வளோதான். என்னால் ஒன்றும் சொல்கிறதுக்கு முடியல. யாராக இருந்தாலும் நாங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம், நிறையா ஃபண்ட்ஸ் தட்டிகிட்ருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மக்களுக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கேன், ப்ளட் இல்லாமல் இருக்குது, ப்ளட் டொனேட் பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்கள். இல்லை, நான் பெரிய நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், ரமான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அது நிறைய பேரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து யாரும் எனக்கு பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னு கேட்டால், அவங்க இதை பற்றி ட்வீட் பண்ணியிருந்தாங்க, அதை பற்றி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இதை பற்றி பேசுகிறாங்க, இதுவே எனக்கு ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா இப்போது நிலைமைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆனால் தான் அதுக்கு வந்து ஒரு ரீச் கிடைக்கிது. அப்படி ஆயிடுச்சு, நிலைமை அங்கே மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது. எனக்கு சில பேர் பேசினாங்க, சில பேர் வந்து ரொம்ப அன்பாக எனக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம் எப்படின்னு கேட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது. அதாவது ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது மாதிரி கால் பண்ணி, நீங்கள்லாம் சேஃபாக இருக்கீங்களா, அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது கேட்கும்போது இதை வந்து நான் ஸ்ரீலங்காவை ரெப்ரசன்ட் பண்ணி தான் நான் எப்போயுமே ஒர்க் பண்ணுவேன். ஸ்ரீலங்கா வந்து அது என்ன பிரச்சனை எது வரணும் பாரு, நான் வந்து அந்த பூமியில் பிறந்த ஒரு தமிழன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எனக்கு அந்த நாட்டு மேலே பற்று இருக்குது. அந்த பற்று இருக்கனால தான் இவ்வளோ போராட்டங்கள்லாம் நடந்தது, நான் இதுமாதிரி உங்களுக்கு தெரியும். பட் அதை தவிர்த்து எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் மறக்க முடியாது. அவங்க கேட்ட நபர் எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக என்னுடைய இன்ஸ்டாகிராம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் வந்து ஏடிகே ஒஃபிஷியல், ADKOFFICIAL. இதுக்கு போனீங்கன்னா எங்கே ஃபண்ட் பண்ணலாம், யாருக்கு எப்படி காசு அனுப்பலாம், இது நிறைய பேர் வந்து இப்போ காசு திரட்டிகிட்ருக்காங்க. யாருக்கெல்லாம் உங்களால் போட முடியுமோ, 2 ரூபாயோ 10 ரூபாயோ முடிஞ்ச அளவு போட்டிங்கன்னா அந்த காசு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போங்க, அங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அங்கேருந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள்.